ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனலில். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வினிகர். வினிகர் ஒரு பொருள் நம்ம வீட்டில் இருந்தாவே போதும், வீடே நல்லா பளபளக்கும். வினிகர் எது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். 50 ml வினிகர் எடுத்திருக்கேன். அதே அளவு 50 ml தண்ணீர் எடுத்துக்கணும். கறி அலசலாம், கீரை வகைகள், பழங்கள் எல்லாமே வினிகரும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டிங்கன்னா கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எல்லாமே செத்துடும். மஞ்சள் உப்பு போட்டும் அலசலாம், வினிகர் ஊற்றியும் நீங்கள் அலசலாம், அது உங்களோட விருப்பம்தான். 50 ml வினிகர் ஊற்றிட்டேன். இப்போ அதே கப்பில் 50 ml தண்ணீர் ஊற்ற போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி கலக்கி நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டியில் ஊற்றி வச்சிட்டிங்கனாவே போதும். க்ளீன் பண்ணுறதுக்கு அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ நம்ம கலக்க தேவையில்ல, கலந்து வச்சிட்டாவே போதும். நல்லா டைட்டாக மூடிடுங்க. நம்ம எப்போதுமே அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கிற கிரைனட் கல்லுலே தான் காய் அறிவோம், எல்லாமே பண்ணுவோம். காய் அறிஞ்சு அப்படியே சமைப்போம். அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வினிகர் ஊற்றி நல்லா கலக்கிட்டு அடிச்சுட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனீங்கன்னா அந்த கரக்கரையாக சின்ன சின்னதாக தண்ணி பட்டா கரக்கரையாக இருக்கும், அதெல்லாம் எதுவுமே இருக்காது, நல்லா நீட்டாக இருக்கும். நல்லா தேய்ச்சி தொடச்சிட்டிங்கன்னா நல்லா பார்க்கவே பளபளன்னு இருக்கும் பாருங்கள். பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு இருக்குன்னு, அந்த கரெல்லாம் எதுவுமே இல்லை. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு நம்ம கண்ணாடி, ஷோகேஸில் இருக்கிற கண்ணாடியெலாம் கை வச்சு திறந்து திறந்து அந்த கையோட அச்சு பதிஞ்சு ஒரு மாதிரி இருக்கும், கரக்கரையாக இருக்கும். அந்த மாதிரி கண்ணாடியெல்லாம் துடைக்கவும் நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு. நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி துணி வச்சு துடைச்சிட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். கண்ணாடி பார்க்கவும் பளிச்சுன்னு இருக்கும். முகம் பார்க்குற கண்ணாடி, எல்லா கண்ணாடியுமே நீங்கள் இதை வச்சு கண் தொடச்சிடலாம். யூஸ் பண்ணி நல்லா நீட்டாக இருக்கும். தொடச்சிட்டிங்கன்னா பாருங்கள் அந்த கரெல்லாம் கூட போதுங்க. பாருங்கள் அந்த இடத்துல எவ்வளோ கரையாக இருக்குன்னு. ஒரு தேய் தேய்ச்சாவே போதும், நல்லா க்ளீனாகிடும். முகம் பார்க்குற கண்ணாடி, வண்டியோட கண்ணாடி, கார் கண்ணாடி, எல்லா கண்ணாடியுமே நீங்கள் இந்த மாதிரி வினிகர் யூஸ் பண்ணி தொடச்சிங்கன்னா பார்க்கவே நல்லா பளபளன்னு, நம்ம முகமே அதில் தெரியும், அவ்வளோ க்ளீனாக சுத்தமாக ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடியை சிலர் வந்து திருநூறு போட்டு துடைப்பாங்க, பேஸ்ட்டு போட்டு துடைக்கலான்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் வினிகரும் தண்ணியும் கலந்து தொடச்சி பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குன்னு ட்ரை பண்ணி கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி துடைப்பீங்க, க்ளீன் பண்ணுவீங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம செல்ஃப்க்கெலாம் கபோர்ட் டோர் போட்டிருப்போம், அந்த கைப்பிடியை நம்ம திறக்கும் போது பட்டு பட்டு அழுக்காகவும் இருக்கும். நம்ம கையில் இருக்கிற எண்ணெயோட அந்த அச்சு கூட அந்த டோரில் பட்டு ஒரு மாதிரி அச்சு அங்கங்கேயும் தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அழுக்கான இடத்துலலாம் இந்த மாதிரி வினிகரை தொட்டு தொடச்சிங்கன்னா நல்லா க்ளீனாக அந்த அச்சு எண்ணெய் பிசின்னு எதுவுமே இருக்காது, நல்லா பளிச்சின்னு க்ளீனாகிடும். நாங்கள் எப்போதுமே இந்த கபோர்ட் டோர்லாம் இப்படி தான் துடைப்போம். பாருங்கள் பார்க்கவே அந்த இடம் வந்து எவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குன்னு, பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இந்த கபோர்ட் டோர்லாம் ஈர துணி வச்சு தொடச்சிட்டிங்கன்னா அந்த பிளைவுட் மேலே விட்டுருக்க பிளைவுட் ஊறி வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி துடைக்காதீங்க. வினிகரும் தண்ணி கலந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீனாகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம சுவிட்ச் பாக்ஸில் ஈர துணியோடு வச்சு துடைக்கும் போது கரண்ட்டு கூட ஒரு டைம் ஆக்கடிக்கும். நீங்கள் வினிகரை தொட்டு துடைக்கும் போது நல்லா க்ளீனாகவும் அழுக்கு போயிடும், கரண்ட்டும் ஷாக் அடிக்காது. பாருங்கள் நான் இப்போ தொடச்சி இப்போ காட்டுறேன், எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். நல்லா க்ளீனாக அழுக்கு போயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி துடைக்கும் போது நீங்களும் சேஃபாகவும் துடைக்கலாம், பயம் இல்லாதையும் துடைக்கலாம். ஈர துணி துடைக்கும் போது சில பேர் ஈர துணியை முறுக்கிட்டு துடைப்பாங்க, அப்போ வந்து கரண்ட்டு கூட ஷாக் அடிக்க சான்ஸ் இருக்குது. அது மாதிரி பண்ணாத இந்த மாதிரி வினிகரை தொட்டு தொடங்க க்ளீனாகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜு மேலேயும் அந்த மாதிரி அழுக்காக கரையாக லைட்டாக இருக்கும். நான் வந்து பாத்திரம் வளர்க்குறதுக்கு பின்னாடியே வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜு, அதனால் அடிக்கடி தண்ணி பட்டு கரக்கரையாக இருக்கும். நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி தான் துடைப்போம். ஒரு டைம் வினிகரும் தண்ணியும் கலந்துட்டோன்னா அந்த வீக்கு ஃபுல்லாக வச்சு எது எது துடைக்கணுமோ வீட்டில் எல்லா பொருளையும் துடைச்சிடுவோம். ஃப்ரிட்ஜும் பாருங்கள் தண்ணி பட்டு பட்டு ஒரு மாதிரி கரையாக இருக்கும், வெள்ளை வெள்ளையாக. சிங்குக்கு பின்னாடியே ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால எனக்கு அதிகமாக அழுக்காகும்.
நாங்கள் இந்த மாதிரி தான் அடிக்கடி துடைப்போம். நீட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்க. உள்ளுக்கெல்லாம் இந்த மாதிரி துடைச்சிட்டிங்கன்னா, வினிகர் வச்சு துடைச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் பேட் ஸ்மெல்லே வராது. நெக்ஸ்ட்டு நம்ம வண்டி ஓட்டுற கண்ணாடி, கார் கண்ணாடி, வண்டி கண்ணாடி, எல்லா கண்ணாடியுமே துடைக்கலாம். அங்கே பாருங்கள் எங்கள் வண்டி கண்ணாடியை நான் இப்போ துடைச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குன்னு. வினிகர் வச்சு நீங்கள் கிச்சன் எல்லாமே துடைச்சிங்கன்னா எந்த பேட் ஸ்மெல்லும் வராது, ஈ அந்த மாதிரி எந்த பூச்சி வகைகளும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாத்ரூம் டோரு பாருங்கள், டோரில் அந்த இப்போ சோப்பு நுர பட்டு பட்டு ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி பாத்ரூம் டோருக்கும் நீங்கள் வினிகரை யூஸ் பண்ணி துடைச்சிங்கன்னா நல்லா க்ளீனாகிடும் பாருங்கள். அந்த சுண்ணாம்பு கரை, சோப்பு கரை எல்லாமே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ரெகுலராக நீங்கள் துடைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா பாத்ரூம் டோர்லாம் அதிகமாக அழுக்கு பிடிக்காது, அடிக்கடி நீங்கள் துடைச்சிங்கன்னா க்ளீன் ஆகிடும். வினிகரை யூஸ் பண்ணி எவ்வளோ திங்ஸ் துடைக்கலாம் பாருங்கள். இந்த ஒரு பொருள் நீங்கள் வாங்கினாவே போதும், வீடே நல்லா க்ளீன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஃப்ரேம், எந்த ஃபோட்டோவாக இருந்தால் சாமி ஃபோட்டோ, எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் துடைச்சிட்டிங்கன்னா நல்லா க்ளீனாக நீட்டாகிடும். மேலே இருக்கிற அழுக்கு, அந்த கார்னர் எல்லாமே நீங்கள் வினிகரை யூஸ் பண்ணி துடைச்சிங்கன்னா நல்லா பளபளன்னு பளிச்சின்னு இருக்கும். பீரோ எது வேணாலும் நீங்கள் துடைக்கலாம் இந்த மாதிரி வினிகரை யூஸ் பண்ணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்தது வீடியோன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் வேணாலும் கொடுங்க, எதுனாலும் கொடுங்க. கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.